தமிழகம் முழுவதும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள மக்கள் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் தடுப்பு மருந்துக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருந்து செய்தியாளர் நந்தினி, தேனாம்பேட்டையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து செய்தியாளர் மனோஜ், ஆழ்வார்பேட்டையில் இருந்து செய்தியாளர் வெங்கடேஷ், ஸ்டான்லி மருத்துவமனையில் இருந்து செய்தியாளர் செம்பருத்தி, சேலத்தில் இருந்து செய்தியாளர் சுதன், மதுரையில் இருந்து செய்தியாளர் மதிவாணன் ஆகியோர் இணைகின்றனர். முதலில் நந்தினியிடம் தகவல்களை கேட்கலாம். நந்தினி, சென்னையில எந்த அளவுக்கு தடுப்பூசி தட்டுப்பாடு இருக்கு? இரண்டாவது டோஸ் போட்டுக்கொள்ள வந்தவர்களுக்கு வந்து தடுப்பு மருந்து செலுத்தப்படுகிறதா? தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. தமிழகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பாதிப்பு என்பது நாளுக்கு நாள் தொடர்ச்சியாக புதிய உச்சத்தை எட்டி வருகிறது. தமிழகத்தில் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் நாள் ஒன்றுக்கு 12,600 மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அதிலும் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் 3,600 மேற்பட்டோர் நாளுக்கு நாள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இவர்களை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்த போதிலும் கை கழுவுதல், முகக்கவசம் அணிதல் உள்ளிட்டவை கட்டாயமாகப்பட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்காக இந்தியாவில் 2 தடுப்பூசிகள் என்பது முடிவு செய்யப்பட்டு அவை பயன்பாட்டிற்கும் கொண்டுவரப்பட்டன. முதன் முதலாக ஜனவரி 16 கொரோனா தடுப்பூசி போடும் பணியானது தொடங்கியது. முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், முன்களப் பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 60 மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்போது 45 மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மே 1 முதல் 18 நிரம்பியவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தலாம் என மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழக அரசும் அதனை நடைமுறைப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் கொரோனா தடுப்பூசிக்கான தட்டுப்பாடு என்பது சென்னையில் அதிக அளவிலேயே காணப்படுகிறது. இன்று காலை முதல் நாம் நடத்திய கள ஆய்வை பொறுத்தவரையில் பல்வேறு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா தடுப்பூசிக்கான தட்டுப்பாடு என்பது தொடர்ச்சியாகவே நிலவி வருகிறது. அதிலும் குறிப்பாக கோவாக்சின் தடுப்பூசிக்கான தட்டுப்பாடு என்பது கணிசமான அளவில் உயர்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக கோவிஷீல்டு தடுப்பூசி தான் பொதுமக்களுக்கு செலுத்தப்பட்டு வருகின்றனர். 2 தவணை செலுத்தக்கூடிய கோவாக்சின் தடுப்பூசி என்பதும் செலுத்தப்படாமல் அவர்கள் வேறொரு நாளில் வருமாறு அறிவுறுத்தப்பட்டு வருவதை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த கவலை நிலையை அடைந்திருக்கிறனர். முதல் தவணை தடுப்பூசி கடந்த மாதம் செலுத்தப்பட்டிருந்த போதிலும் 6 இரண்டாம் தவணை தடுப்பூசியானது செலுத்தப்பட வேண்டும். அந்த நிலையில் கோவாக்சின் தடுப்பூசி என்பது பல்வேறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகளில் தட்டுப்பாடாக இருப்பதை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரையில் கடந்த திங்கட்கிழமை முதல் கொரோனா தடுப்பூசி என்பதே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும், கொரோனா தடுப்பூசி வரும் பட்சத்தில் அவை அறிவுறுத்தல் படுத்து அதன் பின்பாக பொதுமக்கள் வந்து தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளலாம் என தனியார் மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்படுவதாக பொதுமக்கள் தரப்பில் தொடர்ச்சியாக புகார்கள் வந்த வண்ணமே இருக்கின்றனர். இது தொடர்பாக பிரதமருக்கு தமிழக முதலமைச்சர் இன்று காலை கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அந்த வகையில் தமிழ்நாட்டில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியானது துரிதமாக நடைபெற்று வருவதாகவும், ஆரம்ப காலத்தில் கொரோனா தடுப்பூசி தொடர்பான அச்சம் பொதுமக்களிடம் நிலவி வந்த நிலையில் தற்போது கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கு முனைப்புடன் முன்வருவதாகவும், அதன் காரணமாக நாள் ஒன்றிற்கு தமிழகத்தில் 2,00,000 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் உடனடியாக தமிழகத்திற்கு அடுத்த 10 தேவைப்படக்கூடிய 20,00,000 தடுப்பூசியை உடனடியாக தமிழகத்திற்கு அனுப்ப மத்திய அரசு ஒப்புதல் வழங்க வேண்டும் எனவும் தமிழக முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இருந்த போதிலும் தமிழகத்தை பொறுத்தவரையில் தடுப்பூசி தட்டுப்பாடு என்பது பல்வேறு மாவட்டங்களில் நிலவி வந்த சூழ்நிலையில் இன்று சென்னையை பொறுத்தவரையில் தடுப்பூசி. நந்தினி, விவரங்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைப்புல இருங்க. தற்போது இந்த தடுப்பூசி பற்றாக்குறை குறித்து மதுரை செய்தியாளர் மதிவன் நம்முடன் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மதிவனன், தற்போது இந்த தடுப்பூசி செலுத்துவதற்கு எத்தனை பேர் வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க, எத்தனை நபருக்கு இதுவரை போடப்பட்டிருக்கு, இந்த பற்றாக்குறைக்கான காரணமாக மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம்
உலகையே அச்சுறுத்தி வருகிற கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்கு தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. இருப்பினும் கூட கொரோனா தொற்றினுடைய இரண்டாவது அலை என்பது மதுரை மாநகரில் தற்சமயம் அளவுக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு மட்டுமே 300க்கும் மேற்பட்டோர், அதாவது தனியார் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை உட்பட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அவர்களுக்கான அந்த கொரோனா தொற்றினுடைய வீரிய விதிகள் போன்றவற்றை எடுத்துரைத்து, அதாவது பொதுமக்களிடையே கையுறை மற்றும் முகக்கவசம் முக்கியம் என்பது என்ற விழிப்புணர்வை மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து வழங்கி வருகிற பட்சத்திலும் கூட கொரோனா தொற்றுக்கு அளவுக்கு அதிகமானோர் மதுரை மாநகரில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அதே போல அவற்றுக்கான தடுப்பூசி என்பது மதுரை மாநகரை பொறுத்தவரையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை உட்பட தனியார் மருத்துவமனையில் போதுமான அளவு இருந்து கொண்டிருக்கிறது என்று மருத்துவமனை வட்டாரங்கள் தற்சமயம் தெரிவித்து வருகின்றனர். ஆனால் கொரோனா தொற்றினுடைய வீரிய விதிகத்தினுடைய காரணமாக பொதுமக்கள் இன்னும் அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்படுகிற பட்சத்தில் அவர்களுக்கான அந்த தடுப்பூசியினுடைய எண்ணிக்கை என்பது சாத்தியமாதமா, அவர்களுக்கு நிறைவை ஏற்படுத்துமா என்பதில் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இதனை குறித்து விளக்குவதற்கு நம்முடைய மருத்துவர் சரவணன் இருக்கிறார், அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். தற்சமயம் தடுப்பூசி வந்து எப்படி சார், எண்ணிக்கை குறைவா இருக்கா அல்லது கூடுதலா இருக்கா, நோயாளிகள் இன்னும் பாதிக்கப்படுற பட்சத்தில் அவங்களுக்கு போதுமான அளவா இருக்கா சார்? இல்ல, நம்ம 100 வருஷம் கழிச்சு பார்க்கக்கூடிய ஒரு பெருந்தொற்று இது. அதனால வந்து 100 வருஷம் கழிச்சு வந்தனால நம்ம உடனே வந்து ஸ்டாக்ஸ் அடிக்கவிட்டா இருக்கான்றத பத்தி நம்ம நிறைய சொல்ல முடியாது. தொடர்ச்சியா ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. மாண்பு பாரத பிரதமர் கூட வெஸ்ட் பெங்கால் அவருடைய பிரச்சாரத்தை தள்ளி வச்சுட்டு அதிகாரிகளோட கலந்தாய்வு நடத்தினார். அவர் கொடுத்துருக்கக்கூடிய அறிவுரை வந்து தயாரிப்பு அதிகப்படுத்துங்க, வேக்சினாக இருக்கட்டும், நம்ம இது ரெம்டெசிவிர் இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும், அதை அதிகப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. கம்பெனிகளும் அதிகப்படுத்துகிறாங்க. பெரிய நிறுவனங்கள் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜனை வந்து இப்போ மக்களுக்கு தேவையான இந்த ஆக்சிஜன் டெய்லி சப்ளை பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க, ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன். அதனால் வந்து யாரும் பார்த்துராத பெருந்தொற்றுக்கு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அதற்கான நடவடிக்கைகளை உறுதியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட ஒரு பதட்டம் ஏற்பட வேண்டாம். எதிர்கட்சிகள் செய்யக்கூடியது எல்லாமே பதட்டத்தை பரபரப்பை உண்டு பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இங்கே மதுரையில் பெருக்கிறோம், எண்ணிக்கை அதிகமாகத்தான் இருக்குது நோயாளிகளுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே அமைதியாக வர்றாங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கிறது. ஆக்சிஜன், ஸ்டீராய்டு, இது ரெண்டு தான் முக்கியமான ட்ரீட்மெண்ட்டு. அது முறையாக கிடைக்கிறது. ரெம்டெசிவிரும் கிடைக்குது. இப்போ கூட 240 வயல் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ சப்ளை பண்ணுறாங்க. அதனால் மருந்து உற்பத்தி ஆகினா ரா மெட்டீரியல் தேவையில்லை, மேஜிக் மாதிரி வந்துடாது. ரா மெட்டீரியல்ஸ் வர வர உற்பத்தி கூடிக்கிட்டு இருக்குது அங்கங்கே செஞ்சு ஆங்காங்க. அதனால் சின்ன சின்ன இடத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு இந்தியாவுக்கான பிரச்சனையை அதை வந்து உருவப்படுத்தி யாரும் பார்த்துட வேண்டாம். பொதுமக்கள் அமைதி காக்கணும். நிச்சயமாக இதை அந்த நோயை வந்து கட்டுப்படுத்த முடியும். முதல் அலையில் நம்ம கட்டுறது என்ன, எல்லாருமே மாஸ்க் அணியுங்கள், எல்லாரும் பர்சனல் ஹைஜீன் நம்ம மெயின்டைன் பண்ணணும், சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும். இந்த ரெண்டாவது அலையில் நம்மளுக்கு வந்து வேக்சின் கிடச்சிருக்குது வரப்பிரசாதமாக. நிறைய பேர் முதல் வேக்சின் போட்டாச்சு. தமிழகத்தில் 1 நாளைக்கு 2.5 லட்சம் வேக்சின் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் பற்றாக்குறை என்ற பேச்சுக்கு இடமில்லை. உற்பத்தி வர வர இன்னும் உங்களுக்கு அதிகமான பேருக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போ 18 வயசுலேருந்து வேக்சின் எடுக்கலாம்னு இப்போ சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நாளுக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு பெருந்தொற்றா முறையான வகையில் மத்திய அரசும் மாநில அரசும் இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மதுரை மாநகரை பொறுத்தவரையில் கொரோனா தொற்றினுடைய நோயாளிகளுடைய எண்ணிக்கை என்பது அளவுக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் கூட இருமுறை செலுத்தக்கூடிய அந்த தடுப்பூசிகளுக்கான எண்ணிக்கை என்பது எந்த விதத்திலும் அதாவது குறைவாக இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. போதுமான நோயாளிகள் வருகிற பட்சத்திலும் கூட அவற்றை சமாளிப்பதற்கு தடுப்பூசிகளுடைய எண்ணிக்கை என்பது தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. மதியம் உங்களுடைய தகவலுக்கு மிக்க நன்றி. நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் காத்திருங்க. தொடர்ந்து செய்தியாளர் செம்பருத்தி இணைஞ்சிருக்காங்க. செம்பருத்தி, ஸ்டான்லி மருத்துவமனையில் வந்து ரெண்டாவது டோஸ் தடுப்பூசிக்கான தட்டுப்பாடு இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே தடுப்பூசி செலுத்த வந்தவங்க வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தமிழகத்தில் 2வது முறையாக கொரோனா தொற்றானது அதிகரித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு விதித்து இருக்கக்கூடிய, அதாவது கட்டுப்பாடுகளுக்கு விதித்து இருக்கக்கூடிய இந்த கொரோனா தடுப்பூசியை செலுத்தி கொள்ள பொதுமக்கள் மிகவும் ஆர்வமாக அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய ஒரு காட்சிகள் கடந்த சில மாதங்களாகவே நடைபெற்று வருகிறது. இந்த தருணத்தில் பார்த்தோம் என்றால் கடந்த சில தினங்களாகவே தமிழகத்தை பொறுத்தளவில் அரசு மருத்துவமனையில் தொடர்ச்சியாக கொரோனா தடுப்பூசிகளுக்கு தட்டுப்பாடுகளானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த காரணத்தினால் தொடர்ச்சியாகவே பொதுமக்கள் ஒரு மிகவும் ஒரு
துயரத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே கடந்த மாதம் முதல் தடுப்பூசியை செலுத்தி சென்றவர்களாக இருக்கட்டும், அது மட்டுமல்லாமல் முதல் தடுப்பூசியை செலுத்த வரக்கூடிய பொதுமக்களாக இருக்கட்டும், அதாவது முதல் தடுப்பூசியாக இருந்தாலும் இரண்டாவது தடுப்பூசியாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த தடுப்பூசியை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் மருத்துவமனை வளாகமானது திகைத்து நிற்கிறது. ஏனென்றால் கடந்த இரு தினங்களாகவே பார்த்தோம் என்றால் கொரோனா தடுப்பூசிகளுக்கு மிகவும் தட்டுப்பாடு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே கொரோனா தடுப்பூசி இந்த 31 தேதி வரையிலும் செலுத்திக் கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் மிகவும் ஆர்வத்தோடு பொதுமக்கள் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்வதற்கு வந்தாலும் கூட மருத்துவமனைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தட்டுப்பாட்டின் காரணமாக நாம் நிற்கக்கூடிய இந்த ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சற்று நேரத்திற்கு முன்னதாக கூட பொதுமக்கள் தொடர்ச்சியாக மருத்துவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதற்கு பிறகாக மருத்துவர்களை பொறுத்தளவில் பொதுமக்களிடம் தொடர்ச்சியாக இதற்கான காரணத்தை எடுத்து கூறி காவல்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டு தற்பொழுது காவல்துறையினுடைய அறிவுறுத்தலின் பேரிலும் மருத்துவர்களுடைய சமாதானத்தின் பேரிலும் பொதுமக்கள் தொடர்ச்சியாக தங்களுக்கு செலுத்த வந்திருக்கக்கூடிய தடுப்பூசியை மிகவும் அமைதியான முறையில் தற்பொழுது செலுத்திக் கொண்டு வருகிறார்கள். ராஜலட்சுமி. செம்பருத்தி, விவரங்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தற்போது நமது செய்தியாளர் சென்னையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனை தன்னுடைய தகவலை தரதுக்காக மனோஜ் காத்திருக்கின்றார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மனோஜ், தற்போது பல இடங்களில் வந்து இந்த தடுப்பூசி வந்து பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்நிலை தனியார் மருத்துவமனை இது குறித்து என்ன சொல்கிறாங்க? அங்கே வரக்கூடிய பொதுமக்கள் சரியான முறையில் வந்து தடுப்பூசியை பெற்று செல்கிறார்களா? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். அதாவது கொரோனா தொற்று தாக்கம் இரண்டாவது அலையானது அதிகரித்து தீவிரமடைந்துள்ள ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தில் 10 லட்சத்துக்கும் அதிகமானோர் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு மக்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இது குறிப்பாக இரவு ஊரடங்கு, ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு உள்ளிட்டவற்றை அமல்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் முகக்கவசம் அணிதல், தனிமனித இடைவெளியை பின்பற்றுதல் போன்றவற்றையும் பொதுமக்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் இந்த கொரோனா நோய் தொற்றை பரவல் தீவிரத்தை முழுமையாக தடுக்க மக்கள் அனைவரும் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ள வேண்டும் என அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் மற்றும் அந்த அரசு கல்லூரி மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இந்த தடுப்பூசியானது செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பல்வேறு தரப்பில் இந்த பல்வேறு மருத்துவமனைகளில் இந்த தட்டுப்பாடானது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. குறிப்பாக இந்த தினசரி சென்னையில் 3700 பேர் முதல் 4000 பேர் வரை தினசரி பாதிக்கப்பட்டு வரும் ஒரு சூழலில் இந்த கொரோனா தட்டுப்பாடானது தொடர்ந்து நிலவி வருகிறது. தடுப்பூசி தட்டுப்பாடானது தொடர்ந்து நிலவி வருகிறது. இந்நிலையில் இந்த முதல் முறையாக தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்கள் மட்டுமல்லாமல் புதிதாக தடுப்பூசி செலுத்த வருபவர்களிடமும் அந்த தடுப்பூசி இல்லை என்று கூறி ஒரு திருப்பி அனுப்பப்படும் ஒரு சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் அந்த தொடர்ந்து அனைத்து மருத்துவமனைகளிலும் இந்த தடுப்பூசியானது செலுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த 45 வயதுக்கு மேற்பட்டோர் வந்து 60% பேர் வந்து இதுவரை தடுப்பூசி செலுத்தி கொண்டுள்ளதாகவும். மனோஜ், உங்களுடைய தகவலுக்கு நன்றி. நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் காத்திருங்க. தொடர்ந்து நம்முடைய இணைப்பில் சேலத்திலிருந்து சுதன் இணைஞ்சிருக்கார். சுதன், பல அரசு மருத்துவமனைகளில் வந்து கொரோனா தடுப்பூசி வந்து பற்றாக்குறை இருக்கிறதா வந்து சொல்லப்படுகிறது. நீங்கள் நிற்கக்கூடிய பகுதியில் கொரோனா தடுப்பூசி எந்த நிலையில் இருக்கு? மக்கள் வந்து செலுத்தி கொண்டு இருக்கிறார்களா? நிச்சயமாக ராஜலட்சுமி, சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த கொரோனாவின் இரண்டாவது அலை என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்து கொண்டே இருக்கிறது என்றே சொல்லலாம். ஏனெனில் நேற்று முன்தினம் சேலம் மாவட்டத்தில் 401 நபர்கள் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் மேலும் 411 நபர்களுக்கு இந்த நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. தற்போது வரை சேலம் மாவட்டத்தில் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 37,000 கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. மேலும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 485 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள். இதனை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய மாநில அரசுகள் அறிவித்திருக்கக்கூடிய நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் முழுமையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் மத்திய அரசு வேண்டுகோளுக்கு இணங்க அனைத்து பகுதிகளிலும்
45 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் கட்டாயம் இந்த கொரோனா தடுப்பூசியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடிப்படையில் 110 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் 6 மாவட்ட அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனைகளில் இந்த கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தற்போது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தற்போது வரை சேலம் மாவட்டத்தில் முதல் தவணையாக 245,000 நபர்களும் இரண்டாவது தவணையாக 45,000-க்கும் மேற்பட்ட நபர்களும் தடுப்பூசியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த சேலம் மாவட்டத்தில் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த தடுப்பூசியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தில் பெரியவர்கள் அதிக அளவில் தடுப்பூசி எடுத்துக்கொள்வதற்காக அரசு மருத்துவமனைகளை நாடி வருகிறார்கள். ஆனால் தற்போது சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 10,000 தடுப்பூசிகள் மட்டுமே கையிருப்பில் இருக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அனைத்து அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு குறைந்த எண்ணிக்கையிலான தடுப்பூசிகளே வழங்கப்படுகிறது. இதன் காரணமாக இந்த தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தில் அரசு மருத்துவமனை நாடி வரக்கூடிய பொதுமக்கள் ஒரு மிகுந்த ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லக்கூடிய சூழ்நிலையே நீடித்து வருகிறது. தற்போது இந்த சேலம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே நாள்தோறும் குறைந்தது 12,000 நபர்களுக்காவது இந்த தடுப்பூசி செலுத்தும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தன. தற்போது இந்த தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்காக பொதுமக்கள் அதிக அளவில் வருகிறார்கள். ஆனால் தடுப்பூசி பற்றாக்குறையின் காரணமாக குறைந்த எண்ணிக்கையில் தடுப்பூசிகள் வழங்கப்படுகிறது. இதனால் அந்தந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 100 நபர்கள், 200 நபர்கள் என அவர்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்து அதற்கான டோக்கன்கள் அவர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு டோக்கன் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் வரிசையில் காத்திருந்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறும் கையிருப்பில் மேற்கொண்டு வரக்கூடிய நபர்களுக்கு நாளைய தினம் அல்லது அதற்கு மறுநாள் வந்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுங்கள் என அறிவுறுத்தி அவர்களை திருப்பி அனுப்பி வருகிறார்கள். குறிப்பாக நம்ம சேலம் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சுதன் விவரங்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தற்போது நமது செய்தியாளர் வெங்கடேஷ் ஆழ்வார்பேட்டையிலிருந்து தன்னுடைய கள்ளத் தொடர்புக்காக காத்திருக்கின்றார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் வெங்கடேஷ். தற்போது பல இடங்களில் வந்து இந்த கோவேக்சின் தடுப்பூசிக்கு வந்து பற்றாக்குறை இருக்கிறதாகவும் நீண்ட நேரம் நாங்கள் காத்திருக்கிறதா வந்து அந்த ஊசி செலுத்தக்கூடிய நபர்கள் வந்து சொல்கிறதை நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை பகுதியில் இருக்கிற கள நிலவரம் என்ன, அது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம் ராம்குமார். கொரோனா என்னும் பெரும் தொற்றை தடுக்கும் விதமாக இந்தியா முழுவதுமே தடுப்பூசி செலுத்தும் பணியானது ஜனவரி துவக்கத்திலிருந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த 10 தினங்களாக தடுப்பூசி கிடைப்பதில் வந்து ஒரு பெரும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது, தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்துக்கு இதுவரை 47,00,000-க்கும் மேற்பட்ட அந்த கோவிஷீல்டு தடுப்பு மருந்துகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் 882,000-க்கும் மேற்பட்ட கோவேக்சின் மருந்துகள் கிடைக்கப்பட்டிருக்கிறதாக சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தில் கிட்டத்தட்ட 50,00,000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு வந்து தடுப்பூசி செலுத்தப்பட்டிருந்தாலுமே கூட இந்த கோவேக்சின் தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு மருத்துவமனைகளில் தடுப்பூசி செலுத்தக்கூடிய அரசு மற்றும் தனியார், அதே போல் ஆரம்ப சுகாதார நிலையம், மாநகராட்சி தடுப்பூசி செலுத்தும் மையங்கள் என பல்வேறு இடங்களில் வந்து தொடர்ச்சியாக தடுப்பூசி வந்து கிடைப்பதில்லை. முதல் தவணை செலுத்திவிட்டு இரண்டாவது தவணை செலுத்துவதற்காக அந்த குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் வந்து தடுப்பூசி வரக்கூடிய பொதுமக்களுக்கு தடுப்பூசி இல்லை என்ற பதில் கூறி அவருடைய தொலைபேசி எண் மற்றும் முகவரிகளை வாங்கி கொண்டு திருப்பி அனுப்பக்கூடிய அந்த சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. எனவே பலர் வந்து தடுப்பூசி இரண்டாவது தடவை செலுத்த வரக்கூடிய பலர் வந்து திருப்பி செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனைகள் வந்து தொடர்ச்சியாக இதே சூழ்நிலை தான் நிலைபெற்றிருக்கு. காலை முதலே மக்கள் காத்திருந்து அவர்களுடைய இரண்டாவது தவணை செலுத்துவதற்காக வருகிறார்கள். ஆனால் அவர்களிடம் தடுப்பூசி தற்போதைக்கு வரவில்லை என கூறி இருக்கிறார்கள். கடந்த 10 தினங்களாகவே இதே நிலை தான் இந்தியா முழுவதுமே இருந்திருக்கிறது. தமிழகத்திலுமே இதே நிலை தான் இருக்கிறது. இந்த தடுப்பூசியோட உற்பத்தியை வந்து அதிகரிக்க வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில் கோரிக்கை வைத்து 16,00,000 தடுப்பூசிகளை வந்து தமிழகத்துக்கு தேவை என முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதே போல் பிரதமர் மோடி அவர்கள் இது குறித்து தடுப்பூசி உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உற்பத்தி மையங்களிடமே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு 50% அளவிற்கு மத்திய அரசுக்கும் மீதமுள்ள 50% வந்து மாநிலங்களே கொள்முதல் செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்திருந்த போதிலுமே கூட இன்னும் இந்த தடுப்பூசி பிரச்சனை வந்து தீரவில்லை. பெரும்பான்மையான மக்கள் தடுப்பூசி செலுத்துவதற்காக அவர் மருத்துவமனைக்கு வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தடுப்பூசி இல்லை என்ற கூறி திருப்பி செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கோவேக்சின் தடுப்பூசி மருந்து எந்த மருத்துவமனையிலுமே வந்து போதிய அளவுக்கு இருப்பு இருப்பதில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து மாநகராட்சியிடம் வந்து மாநகராட்சி அவர்கள் தடுப்பூசி அனைத்து இடங்களுக்குமே வந்து சரியாக அனுப்பப்படுகிறது என்று கூறினாலுமே கூட. வெங்கடேஷ், உங்களுடைய தகவலுக்கு மிக்க நன்றி.
இந்த கொரோனா தடுப்பூசி பற்றாக்குறை மற்றும் அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் நீண்ட நேரம் காத்திருப்பக்கூடிய புகார்கள் குறித்து பல்வேறு மருத்துவமனைகளுடைய செய்தியாளர்கள் தந்த கள நிலவரங்களை பார்த்தோம்.